துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் தினந்தோறும் ஜபம், கைகளை உயர்த்தி ஜபம். ஜபத்துக்கு ஏசப்பா தானே நமக்கு மாடல், முன்மாதிரி அவர் தான். அதிகாலை இருட்டோட ஜபிச்சார், சாயங்காலம் ஜபிச்சார், சாயங்காலம் எட்ட பிறகு மலையில் ஏறி போய் ஜபிச்சார், பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார், இரவு முழுவதும் ஜபித்தார். தினந்தோறும் ஒரு தேவ பிள்ளைக்கு ப்ரேயர் டைம் வெரி இம்பார்ட்டன்ட். ஜப நேரம் உங்களுக்கு இருக்கா? தினமும் ஜபம் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஜபம் பண்ண, நாளைக்கு ஜபிச்சுக்கலாம், இல்லை நாளை கழிச்சு ஜபிச்சுக்கலாம், நீங்கள் சொல்கிறீங்களா? குமாரன், தினந்தோறும் ஒரு தேவ பிள்ளை உங்களுடைய பரிசுத்தத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக செய்கிற தொழில், வேலை, ஊழியம், சபை எழுப்புதல், தினந்தோறும் ஜபித்து கைகளை ஏறெடுக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா மாறணும். இன்னும் டெய்லி ஜபம் பண்ணாமல் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஆசீர்வாதமே வர முடியாதே. மாற ஒப்பு கொடுக்குறீங்களா? இனி தினந்தோறும் ஜபிப்பாண்டவரை நற்பணிங்க, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கு.